ஹாய் ஹலோ வெல்கம், திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பீஜன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபேன்சி புறா அப்படின்னு சொன்னவொடனே எல்லாருக்கும் ஒரு புறா பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். ஸோ அந்த புறாவுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்நேரம் அந்த புறாவுடைய பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புறாவுடைய ப்ரீடிங் டிப்ஸ் அண்ட் ஃபைண்டிங் ஒரிஜினாலிட்டி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த புறாவை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே இன்றைக்கி நம்ம ஃபேன்டைல் பீஜனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீஜனுக்கு ஏன் ஃபேன்டைல் பீஜன் அப்படி நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய டெயில் அதாவது வால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வடிவத்தில் இருக்கும், அதாவது விசிறி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல் பீஜன் அப்படின்னு நேம் வந்தது. அந்த நேம்லேயே இருக்க பாருங்கள், ஃபேன்னா விசிறி, டெயில்னா வால், விசிறி வால் புறா. ஸோ இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது, மயில் புறா, ஆடப்புறா, விசிறி வால் புறா, தோகப்புறா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சு அந்த புறாவை கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு அதனுடைய அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் புறா சைஸ் தான் இருக்கும். ஆனால் டெயில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷேப்பில் இருக்கும், நிமிர்ந்து இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிக்கு க்ரஸ்ட் இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு க்ரஸ்ட் இருக்காது, ஒரு சில வெரைட்டிக்கு பூட் இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு பூட் இருக்காது. அடுத்த கட்டமாக அதனுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டபிள், அதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் இந்த புறாவை வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக பழகலாம். வித்தின் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே விட்டால் கூட அது வந்து ரொம்ப தூரம் பறக்காது, பறக்கும் ஒரு 10 meters அப்படிலாம், ஒரு 20 meters தான் பறக்கும் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே வந்து அதனால் பறக்க முடியாது, ஏன்னா அதனுடைய ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளையிங் கெப்பாசிட்டி கிடையாது. அண்ட் தென் அதனுடைய டெயில் பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டியும் அண்ட் தென் விசிறி ஷேப்பில் இருக்கிறதுனாலையும் ஸோ விண்டோடைய எஃபெக்ட்னால அதனால் பறக்க முடியாது. அண்ட் தென் இதனுடைய ப்ரீடிங் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜ் ப்ரீடிங் அண்ட் காலனி ப்ரீடிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ஃபேன்சி இந்த ஃபேன்டைல் பீஜனுக்கு. ஓப்பன் ப்ரீடிங்கில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூடவே இருப்பீங்க, இல்லை உங்கள் காம்பவுண்ட்குள்ளே எதுவும் வராது, இது காம்பவுண்டை தாண்டி வெளியே போகாது, நான் காம்பவுண்ட்குள்ளே கீழே வச்சு வளர்க்குறேன் அப்படின்னா ஓப்பன் ப்ரீடிங் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடேட்டர்ஸ்னால இந்த பீஜனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே பிரச்சனை வரும். ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா பறக்க முடியாது, ரொம்ப தூரம் பறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பூனையே பிடிக்குதுன்னு வச்சிங்களேன், ஸோ ஈஸியாக வந்து இதை அட்டாக் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் மொட்டை மாடியில் வளர்த்து அந்த புறா கீழே வந்து நாய்க்கு திருத்தி பிடிச்சிதுன்னா ஈஸியாக பிடிச்சிடும். ஸோ அதனால தான் கேஜ் ப்ரீடிங் அண்ட் காலி மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல் பீஜன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல மெத்தட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதனோட டைப்ஸ் டைப்ஸ் ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ரெண்டு புறா சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேன்டைல். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸை நான் பின்னாடி சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பெல்ஜியம் ஷீல்ட், டெயில் மார்க், ஷீல்டு மார்க், சில்கி பாடி மார்க், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. டெயில் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் மட்டும் ஒரு கலரில் இருக்கும், பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஷீல்டு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும், பாடி ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் தென் சில்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான முடி இருக்கும், அதாவது இந்த பொம்மேரியன் நாய்க்கெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான முடி. ஸோ அந்த மாதிரி முடிங்க பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி மார்க், உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும், ரெக்கை அதாவது வால் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாடி மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஃபேன்டைல் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக இந்தியன் ஃபேன்டைல், அமெரிக்கன் ஃபேன்டைல் இதனுடைய பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் தான். இந்தியன் ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்கும், அமெரிக்கன் ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல் கம்பேர் பண்ண சொல்ல டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெயில் லென்த், அதனுடைய வாலுடைய லென்த் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் இந்தியன் ஃபேன்டைல் அப்படின்னா ஒரு 7 inches இருக்கும், 7 inches மேலாம் இருக்காது. அதுவே ஒரு பியூர் அமெரிக்கன் ஃபேன்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 inches பார்த்தீங்கன்னா டெயிலோடைய லென்த் இருக்கும். அண்ட் தென் மெயின் கம்பாரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபேன்டைல் நிமிர்ந்து நிற்க சொல்ல, அதாவது அதனுடைய செஸ்ட்டு முன்னே வந்த மாதிரி நிமிர்ந்து நிற்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹெட்டும் அண்ட் டெயிலுடைய டிப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். பட் அமெரிக்கன் ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா அந்த டெயிலில் பாதி அளவில் ஹெட்டு நிற்கும், பாதி அண்ட் மோர் தென் ஆஃப்ல வந்து ஹெட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபெதரோடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டலுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அண்ட் அமெரிக்கன் ஃபேன்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டல் சின்னதாக இருக்கும், ஸோ அதுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஃபெதரும் இருக்கும், அண்ட் தென் அதனுடைய விங்கோடைய லென்த்தும் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்கன் ஃபேன்டல் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இந்தியன் ஃபேன்டலோட பெருசாக இருக்கும், அதனுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி டெயிலோடைய லென்த் வந்து எக்ஸஸாக இருக்கும், அண்ட் தென் அதனுடைய ஃபெதரோடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும். ஒரு பியூர் இந்தியன் ஃபேன்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், காலில் பார்த்தீங்கன்னா பூட் இருக்கும், அதாவது கொண்டையும் இருக்கும், கால் முடியும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அமெரிக்கன் ஃபேன்டலுக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டையும் இருக்கும், கால் முடியும் இருக்கும். ஒரு சில அமெரிக்கன் ஃபேன்டைல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மியூட்டேட் பண்ண ஒரு சில புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்,
ஆனால் அமெரிக்கன் ஃபேண்டல் இந்தியன் ஃபேண்டல் இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபேண்டல் அதனுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கால் முடி இருக்கும். அண்ட் தென் அமெரிக்கன் ஃபேண்டல் அதனுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கால் முடி கண்டிப்பாக இருக்கும். கால் முடி தவிர்த்து கொண்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு புறாக்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கவுண்ட், ஒரு சிலர் கேட்குறாங்க ஃபெதர் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும் இந்தியன் ஃபேண்டல் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் ஃபெதர் கவுண்ட் இந்தியன் ஃபேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஃபெதர்ஸ், அதாவது டெய்லோடைய ஃபெதர் டெய்லில் இருக்க இறக்கைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மினிமம் 28 இறகுகள் இருக்கணும் இந்தியன் ஃபேண்டலுக்கு. அமெரிக்கன் ஃபேண்டல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 35 விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி இதை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டல் பியூர் அமெரிக்கன் ஃபேண்டலாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேண்டலாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் உடப்பி எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தான் ஃபெதருடைய கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ ஒரு ஃபெதருடைய கவுண்ட்டை வச்சு புறாவுடைய குவாலிட்டி வந்து அதாவது இந்தியனா அமெரிக்கனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ஃபேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர், அதாவது வாளுடைய இறகுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரில் வந்து ஸோ அதனுடைய ஃபெதர் கவுண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை வந்து நம்ம அமெரிக்கன் ஃபேண்டல் சொல்கிறது ரொம்பவே தப்பு. முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் தான், ஃபெதர் கவுண்ட்ன்றது அப்பாற்பட்ட விஷயம். மினிமம் 28 கவுண்ட் இருக்கணும், அதாவது 28 வால் இறகுகள் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் முக்கியமானது கலரை பற்றி பேச மறந்துட்டோம். கலர் அப்படின்னு எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேண்டல் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஃபேண்டல் ஆஸ் வெல் அஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் அவைலபிள். நீங்கள் என்னென்ன கலர்லாம் புறா பார்க்குறீங்களோ இது எல்லா கலர்லேயும் பார்த்தீங்கன்னா போத் இந்தியன் ஃபேண்டல் அண்ட் அமெரிக்கன் ஃபேண்டல் அவைலபிள். ஆஸ் வெல் அஸ் எல்லா ஃபேண்டல் பிரிட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையுமே அவைலபிள். பட் அமெரிக்கன் ஃபேண்டலை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான கலர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் கலர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாண்டில் ரெட் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டலில் இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் எல்லா பீஜனுடைய ரிவியூவிலையும் ரேட்டை கேட்குறீங்க. இந்தியன் ஃபேண்டலுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகி 2500 வரைக்கும் இருக்கும். நான் சொன்ன ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர். அண்ட் தென் அமெரிக்கன் ஃபேண்டல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு குட் குவாலிட்டி பீஜன் பார்த்தீங்கன்னா 3500 ஸ்டார்ட் ஆகி 15000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டல் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய குவாலிட்டி அண்ட் கலரை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகே, ப்ரீடிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஓப்பன் ப்ரீடிங் வந்து அந்தளவுக்கு சூட்டபிலிட்டி கிடையாது. பட் கேஜ் ப்ரீடிங் அண்ட் காலி மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டைலுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஃபேண்டைல் பீஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேண்டைல் பீஜன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான புறா. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனுடைய டெயில்ஸ்லாம் மழை தண்ணியில் நனையாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ப்ரீடிங்கை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பாதிக்கும். ஸோ மழை தண்ணி அப்படின்றது எல்லா புறாக்குமே மோஸ்ட்லி ஆகாது, ஃபேண்டைல் புறாக்கு குறிப்பாக ஆகவே ஆகாது. நார்மலாக கொடுக்குற ஃபுட்டு கொடுத்தாலே போதும். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி ஃபுட் மிக்சரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் சொல்லியிருக்க கண்டென்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும். முக்கியமாக ஃபேண்டைல் அப்படின்ற சொல்ல ஒரு குவாலிட்டி விஷயத்தில் பொறுத்தீங்கன்னா அதனுடைய செஸ்ட்டு ஃபேண்டைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வந்து அதனுடைய உடம்புல எங்கே அதிகமாக இருக்கும், மோஸ்ட்லி புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல ஃபேண்டைல் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நீங்கள் பொதுவாகவே பார்த்துருக்கலாம் ஃபேண்டைல் புறா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிற்க சொல்ல அதனுடைய செஸ்ட்டை வந்து முன்னாடி ஏற்றின மாதிரி நிற்கும். ஒரு சில புறாங்களுக்கு தலை இருக்கா இல்லையானே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு செஸ்ட்டை வந்து மேலே தூக்கி தலையை வந்து ஃபுல்லாக கீழே சாட்சி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ரொம்பவே நல்ல குவாலிட்டியான பீஜியன், ஃபேண்டைல் பீஜியன் அப்படின்றத நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்ல் கிரஸ்ட் அப்புறம் பூட் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஃபேன்டெயில் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து கண்டிப்பாக ஃபேன் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பெல்ஜியம் ஃபேன்டெயில், பெல்ஜியம் ஷீல்டு, டெய்ல் மார்க், ஷீல்டு மார்க் இதெல்லாம் போனீங்கன்னா அதனுடைய ஃபெதர் அதாவது கால் முடி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஃபெதர்ன்றது அதாவது அதனுடைய காலில் இருக்க ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது ஃபேன்டெயில், இந்தியன் ஃபேன்டெயிலுக்கு இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு மார்க் டெய்ல் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கால் முடி இருக்காது, தென் கொண்டையும் இருக்காது. இந்த பெல்ஜியம் ப்ரீட் ஃபுல்லாக போனீங்கனாலே இந்த கேட்டகரியில் வர புறாக்கு எதுக்குமே கொண்டையும் இருக்காது, கால் முடியும் இருக்காது. ஆஸ் வெல் அஸ் அமெரிக்கன் ஃபேண்டைலில் ஷீல்டு மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டையும் இருக்கும் கால் முடியும் இருக்கும். மோஸ்ட்லி அமெரிக்கன் ப்ரீட்ஸ் கீழே வருது அப்படின்னாலே அதுக்கு கொண்டையும் இருக்கும் கால் முடியும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ப்ரீட்ஸ் கீழே வரத்துக்கும் கொண்டையும் இருக்கும் கால் முடியும் இருக்கும். பட் இந்த பெல்ஜியம் ப்ரீட் கீழே வரது மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டையும் இருக்காது கால் முடியும் இருக்காது. ஸோ நீங்கள் வாங்க சொல்லாது என்ன ப்ரீட்னு நீங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புறாவை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அது என்ன ப்ரீட் அப்படின்றத நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை வளர்க்குறதுக்கு அதனுடைய ப்ரீடிங் ப்ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு வளர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கமெண்டில் எதை கேட்குறீங்களோ இல்லையோ காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க.
நான் மீண்டும் மீண்டும் சொன்னதே தான் சொல்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எஃபி பேஜோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய புறாவை சேல் பண்ணணும், இல்லை நீங்கள் புறா வாங்கணும் அப்படின்னா கீழே நம்ம ஜிஎன் பிஜிஎன்ஸ் அப்படின்ற பேர்லேயே ஒரு எஃபி பேஜ் குரூப்போடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் புறாவை சேலும் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பையும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி அப்படின்றத யூடியூப்பில் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா 2 days பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன வகையில் இருக்கோ ஸோ அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் சேட் பண்ணுறவங்க, நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் 2 days பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோடைய வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் சம் ரீசன்ஸ்னால டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விரைபெறுவது ஜிஎன் பிஜன்ஸ், பிஜன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ்.